ஜெயலலிதா மரணம் ஆளுங்கட்சியில் ஏற்பட்ட அதிரடி மாற்றங்கள் ராஜினாமா செய்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பரபரப்பு குற்றச்சாட்டுகள் என அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழக அரசியலில் பெரும் கொந்தளிப்பான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது நேற்று இரவு திடீரென ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்த ஓ பன்னீர்செல்வம் கட்டாயத்தின் பேரில் பதவியை ராஜினாமா செய்ததாக நிருபர்களிடம் கூறினார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவரை பார்க்க முடியவில்லை என்றும் கூறினார் கட்சி தலைமை மீது நேரடியாக குற்றம் சாட்டியதை அடுத்து அவர் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இன்று அவரது இல்லத்தில் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து தனது தரப்பு விளக்கங்களை விரிவாக அளித்தார் ஜெயலலிதா கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் என்னை இரண்டு முறை முதலமைச்சராக்கினார் அவரது வழியில்தான் நானும் ஆட்சி நடத்தினேன் இப்போதும் அவர் வழியிலேயே செயல்படுகிறேன் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் குறித்து விசாரிக்க ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் குறித்து விசாரிக்க வேண்டியது மாநில அரசின் கடமை எனவே பதவியில் உள்ள நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் எனக்கு பின்னால் பாஜக உள்ளது என கூறுவது வடிகட்டிய பொய் விரைவில் தமிழக மக்களை நேரில் சந்தித்து எனது தரப்பு கருத்துக்களை தெரிவிப்பேன் ஆளுநர் சென்னை வந்ததும் அவரை சந்திப்பேன் ராஜினாமாவை திரும்ப பெறும் கட்டாய சூழல் ஏற்பட்டால் திரும்ப பெறுவேன் சட்டமன்றம் கூடும்போது எனக்கான ஆதரவு தெரிய வரும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார்